ரெண்டு நாளா சோசியல் மீடியாவை திறந்தாவே த்ரிஷா பேரும் 25 லட்சம் ரூபாயும் தான் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு த்ரிஷா ஏவி ராஜு மேல டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாரும் பாத்திருப்பீங்க, பட் உங்கள பலருக்கும் தெரியாம இந்த நியூஸுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஒரு கான்ஸ்பிரசி தியரிய பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். கூவத்தூர் ரெசார்ட்ல ஏடிஎம் கே ஆட்கள் தங்கி இருந்தப்போ அங்க ஒருத்தர் த்ரிஷா தான் வேணும்னு கேட்டதாவும் த்ரிஷா 25 லட்சம் வாங்கிட்டு அங்க வந்ததாவும் ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆச்சு. மியூட் பண்ணாத வெர்ஷன்ல அவர் த்ரிஷா எதிர்பார்த்தாங்க. இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகி கடைசில இது த்ரிஷா வரைக்குமே போயிடுச்சு. கண்டினியூஸா லோ லைஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இப்படி பண்றது டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. அட்டென்ஷன் கிடைக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா இறங்குறாங்க. இவங்க மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லிட்டு இதுக்கு மேல இத பத்தி என்னோட லீகல் டீம் பேசுவாங்கன்னு த்ரிஷா ட்வீட் போட்டு கண்டனம் தெரிவிச்சாங்க. த்ரிஷா ட்வீட் வந்ததும் இந்த வீடியோல பேசியிருக்கவரு, நான் த்ரிஷா அம்மாவை சொல்லல, அவங்கள மாதிரி ஒரு பொண்ணுன்னு தான் சொன்னேன், அது எப்படி த்ரிஷான்னு வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் த்ரிஷா மாதிரின்னு சொன்னது எப்படி ப்ரோ த்ரிஷான்னு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருந்த ரெண்டு சேனல் சன் டிவி கலைஞர் டிவி இவங்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அந்த யூடியூப் சேனலும் அவங்களோட தான் கூட இருக்கலாம். த்ரிஷாவோட மார்க்கெட் ஏறுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு கல்யாணம்னு ஊடால கிளப்பி விட்டாங்க. பதிலுக்கு த்ரிஷா நீ யாருன்னு தெரியும், உன் பிஆர் டீமுக்கும் உனக்கும் இதான் வேலைன்னு பதில் சொல்லியிருந்தாங்க. இப்ப எல்லாரும் குந்தவைன்னு கொண்டாடிக்கிட்டு இருந்த இந்த கியூட்டி பேரையே ஒரே நாள்ல கெடுக்கிற அளவு த்ரிஷாக்கு யாரு பகையாளின்னு யோசிச்சீங்கன்னா, சன் டிவி கலைஞர் டிவியோட மைக்கு கலைஞர் 100 ஃபங்க்ஷனுக்கு போன நயன்தாரா ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணாத த்ரிஷா, கவர்மெண்ட் நடத்தின செஸ் காம்படிஷனை டிஎம்கே கூட க்ளோஸா இருந்து நடத்தி கொடுத்த விக்னேஷ் சிவன் ஒரு பக்கம் டவுட் போனாலும், கரெக்டா இது எல்லாமே நடக்கிற அதே நாள் நயன்தாரா பாலிவுட்ல அவார்டு வாங்குறது இன்னும் தான் சந்தேகத்தை கொடுக்குது. வெர்சடைல் ஆக்ட்ரஸ் ஆஃப் தி இயர் அவார்டு கொடுக்கற அளவுக்கு இவங்க என்ன வெர்சடைலா நடிச்சிட்டாங்க. பிஆர் ஒர்க்லயே தான் இவங்க இமேஜ் பில்டப் பண்றாங்கன்னு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கே பயங்கர ட்ரால்ஸ் வளர்ந்து போயிட்டு இருக்காங்க. செருப்போட விலையே 25 லட்சம் இருக்கப்போ மக்கள் இவ்வளவு அப்பாவியா இருக்க கூடாது. ரெண்டு நாள் கடைய போட்டு வியாபாரம் பார்த்துட்டு நம்ம கண்ணை மறைச்சு இவனுங்க எல்லாம் கல்லா கட்டிக்கிட்டு போயிடுறாங்க. படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சா அதுல பாதிய டாக்ஸ் புடுங்கிட்டு போயிடுறாங்க. இவனுங்களை மீறி சிறுக சிறுக சேர்த்து காரு வீடுன்னு வாங்கினாலும் அதுவும் இவங்க பண்ண வேண்டியத பண்ணாதனால வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும். ஏற்கனவே இவ்வளவு அனுபவிச்சும் இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுற நம்மள நாமளே தான் கேவலமா நினைச்சுக்கணும். சீரியஸா இருக்க வேண்டிய போலாம், அதை விட்டுட்டு நீங்க சினிமா கதை பேசுறதனாலதான் ஜாலியா சினிமா கதை சொல்ல வேண்டியனா இப்போ சீரியஸா பேச வேண்டியதா இருக்கு. இந்த இஷ்யூல த்ரிஷாக்கு எல்லா சைடுல இருந்தும் சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. சிம்ரன், அசின், அனுஷ்கா, நயன்தாரான அந்த சைடு பேர் மாறிக்கிட்டே இருந்தாலும் இந்த சைடு த்ரிஷாவோட பேரு அப்படியேதான் இருக்கு. 20 வருஷமா கோலூனி மக்கள் மனசுல இருக்க த்ரிஷாவை அவ்வளவு ஈஸியாலாம் அசைச்சுக்க முடியாது. ஒருத்தவங்களோட பேரை கெடுத்து இப்படி டேமேஜ் பண்றத இப்ப பொழப்பாவே வச்சிருக்காங்க. இது ரொம்ப கேவலமான செயல். கெட்ட வார்த்தை பேசி இப்ப நான் வீடியோ போட்டா இதை விட 3 மடங்கு வியூஸ் வரும். பட் இப்படி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு போனா கடைசியில நாம எங்க போய் நிப்போம் தெரியல. ஜர்னலிசமோட எத்திக்ஸே பிலோ த பெல்ட் அடிக்க கூடாது. பட் இவனுங்க பேண்டையும் பெல்ட்டையும் விட்டே மேல வரமாட்டாங்க. சரி, சின்ன பசங்க தான் அர்த்தம் புரியாம பேசுறாங்கன்னு பார்த்தா இவ்வளவு வயசாகி பெரியவங்களும் இப்படி போற போக்குல பேசுறது சரியில்லை. இவங்க இப்படி போற போக்குல பேசிட்டு போறதுக்கு அப்படி எதுவும் நடக்கலன்னு மறுக்கிறது தான் எல்லாத்துக்கும் வேலையானும் தெரியல. த்ரிஷா இப்போ கடைசியா இவங்க மேல டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல த்ரிஷா பேரோட சேர்த்து விஜயையும் அடிக்கிறதுன்னு எலெக்ஷன் டைம்ல மக்களை டைவர்ட் பண்ண என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் நடக்குது. விஜய் த்ரிஷாக்காக ஏன் குரல் கொடுக்கல, இண்டஸ்ட்ரி பொண்ணுக்கே குரல் கொடுக்காதவர் என்ன தலைவர்னு கேள்வி வேற. இதே குரல் கொடுத்திருந்தா டிவி கே கட்சியில டீனா த்ரிஷா வீணா விஜய் அதான் சப்போர்ட் பண்றாருன்னு தம்னையிலே போட்டிருப்பாங்க. இப்படி பேச தெரியாம பேசிக்கிட்டு ஜாதி அரசியல் பண்ற பூமர்ஸ் கிட்ட நாடு இருக்குன்றதுக்கு நம்ம தான் வெக்கப்படணும். இதான்
பாக்குன்னு டிவிகேவோட தொண்டர்கள்லாம் கமெண்ட்ஸ்ல வந்து இதுக்கு தான் அண்ணே வரணும்னு சொல்லாதீங்க. அவங்க இப்பதான் கட்சி பேர்ல இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே சரி பண்ணிருக்காங்க. இன்னும் அண்ணா அவங்களுக்கு தமிழ் இலக்கணம் அரசியல்லாம் கத்து கொடுத்து கூட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்ப நாளா வீடியோ போடாததுனால அல்காரிதம்க்கும் நமக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஆயிடுச்சு. அதனால பழைய மாதிரி கொஞ்சம் ரீச்சை ஏத்திட்டு விஜய் அண்ணாவோட கேஜிஎஃப் பார்ட் 2 வீடியோவை போட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கே தேவையான ரீச் கிடைக்கல. அதனால அண்ணா பண்ண சம்பவம் பெரிய ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும்ன்ற நல்ல நோக்கத்துக்காக பொறுமையா எவன் காத்துக்கிட்டு இருக்கானோ அவன் தான் உண்மையான விஜய் ஃபேன் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.